சோ ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டாப் 10 மூவிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு 2022 வெளியான தி வார்லார்ட் ஆஃப் த சி அப்படின்னு ரொம்ப சூப்பரான ஒரு ஃபேண்டசி த்ரில்லர் அட்வென்ச்சர் கதை. படத்தை பத்தி சுருக்கமா சொல்லணும்னா, மனித உலகம் மாதிரியே இருக்கக்கூடிய இன்னொரு உலகம், ஆனா அந்த இடத்துல ஃபுல்லாவே கடல் தண்ணி மட்டும்தான் அதிகமா இருக்கு, நிலப்பரப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஒரு நல்ல நிலப்பரப்பை தேடி கடல் பகுதியோட ஒவ்வொரு திசையிலையுமே பயணம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பயணத்துல ஆபத்தான ஒரு சில ராட்சச மீன்கள் கடலுக்கு அடியில வாழ்ந்துட்டு இருக்கு. அதுகிட்ட இருந்து நம்மளுங்க தப்பிச்சாங்களா, கூடவே அந்த புதிய உலகத்தை தேடி கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட முழு கதையுமே. அது மட்டும் இல்லாம எண்டிங்ல சூப்பரா ஒரு ட்விஸ்டும் இருக்கு. சோ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அட, ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். எனக்கு கண்ணுல இன்ஃபெக்ஷன் சொன்ன அடுத்த நிமிஷமே கமெண்ட்ஸ்ல அவ்வளவு பேரு உடம்ப பாத்துக்கோங்க, ஹாஸ்பிட்டல் போனீங்களா, சாப்பிட்டீங்களான்னு அவ்வளவு பாசமா பேசுனீங்க. யாரு என்னன்னு முகம் கூட தெரியாத ஆளுகிட்ட இவ்வளவு அன்பா பேசுனீங்கல்ல, உங்களோட அன்புக்கு ரொம்ப நன்றி. என்னால இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும் தெரியல. சரி, இப்ப அப்படியே டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா கதைக்குள்ள போலாமா. படத்தோட ஓபனிங் சீன்ல சின்ன வாய்ஸ் கேக்குது, நம்மளோட பூமி மாதிரியே அதிகப்படியான கடல் தண்ணீரால சூழப்பட்ட இன்னொரு உலகம் இருக்கான். ஆரம்பத்துல என்னமோ மக்கள் கிடைக்கிறத வச்சு அந்த உலகத்துல நிம்மதியா வாழ ஆரம்பிச்சாங்க. ஆனா காலப்போக்கில் உணவு பற்றாக்குறை, எஞ்சி இருந்த சின்ன சின்ன தீவுகள் கூட கடல் தண்ணீரால மூழ்கடிக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா 80% மக்கள் அப்பாவிகள் கிட்ட இருக்க செல்வத்தை அடிச்சு பிடுங்கக்கூடிய கடற்கொள்ளையர்களானாங்க. ஆனா மீதி இருக்கக்கூடிய 20% மக்கள் நிம்மதியான வாழ்க்கைக்காக ஊஜின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நகரத்தை உருவாக்குனாங்க. ஆனா இதை தெரிஞ்சுகிட்ட கடற்கொள்ளையர்களின் ராஜா, அதாவது நம்ம கதையோட வில்ல, ஊஜி நகரத்தை தாக்கி அங்க இருக்கக்கூடிய செல்வங்களை தனக்கு சொந்தமாக்க ஆசைப்பட்டான். இதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டு வாய்ஸும் கட்டாக ஒரு பக்கத்துல பைரட்ஸோட கப்பல் வந்துட்டு இருக்கு, இன்னொரு பக்கத்துல இந்த ஊஜி நகரத்துக்கு சொந்தமான கப்பலை காட்டுறாங்க. கூடவே கருப்பு சொக்கெல்லாம் போட்டிருக்கான் பாத்தீங்களா, இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. பக்கத்துல இருக்க அந்த மீசக்காரன் இந்த கப்பலோட தளபதி. ரெண்டு குரூப்புமே நேருக்கு நேரா பீரங்கிய வச்சு தாக்க ஆரம்பிக்கிறாங்க. நீண்ட நேர போராட்டத்துக்கு அப்புறமா கடைசியா இருக்கக்கூடியது அந்த வில்லனோட கப்பல், அப்புறம் நம்ம ஹீரோ இருக்கக்கூடிய கப்பல். நேருக்கு நேரா போகும்போது கண்டிப்பா இவங்க தோக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால ஹீரோ ஒரு சின்ன பிளான் போடுறான். பீரங்கிய செங்குத்தா நிக்க வச்சு அதுல ஒரு சில குருமையான கொக்கிகளை மாட்டி விட்டு நேரா அது வில்லனோட பாய்மரம் இருக்கு பாத்தீங்களா, அதுல போய் மாற்ற மாதிரி செட் பண்ண நினைச்ச மாதிரியே பிளானும் பக்காவா நடக்குது. அதுக்கப்புறம் என்ன, கொஞ்சம் கொஞ்சமா வில்லனோட கப்பலை தான் பக்கமா இழுப்பாங்க. இதான் சாக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ தான் கையில இருக்க திரிசூல ஆயுதத்தை பயன்படுத்தி சர்ற மாதிரியா சண்டை போட ஆரம்பிக்கிறான். இவனோட வேகத்துக்கு முன்னாடி எவனாலையும் ஈடுகொடுக்கவே முடியல. லாஸ்டா வில்லனோட கதையவும் முடிக்கலாமேனு பாக்கும்போது அவன் ரொம்ப அசால்ட்டாவே அந்த ஆயுதத்தை தாங்கி பிடிக்கிறான். கைய மடக்கி ஓங்கி ஒரு குத்து ஹீரோ பறந்து வந்து தொப்புன்னு கீழே விழுவான். சரி, மறுபடியும் தாக்கலாமேனு பாக்கும்போது வானத்துல பயங்கரமான மின்னல். பிரச்சனை இப்ப அது மட்டும் கிடையாது, கண்ணிமிக்கிற நேரத்துல ஆயிரக்கணக்கான சவப்பெட்டிகள் தண்ணிக்கு மேல மிதக்க ஆரம்பிக்குது. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா ஏதோ ஒரு பிரச்சனைங்கிற விஷயத்த ஹீரோ புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் தங்களோட கப்பலுக்கு வந்துட்டான். அதுக்கப்புறமா வில்லன் ஆளுங்களை வச்சு அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு தேடி பார்க்கும்போது வெறும் கருப்பு நிற புகை மட்டும்தான் இருக்கு. ஆனா அந்த புகையும் சாதாரணமானது கிடையாது, ஒரு மனுஷனையே நொடிப்பொழுதல் அழிக்கக்கூடியது. கற்பனா அடுத்து ஊஜி நகரத்துக்கு வந்த ஹீரோ சவப்பெட்டிக்குள்ள இருக்க கருப்பு நிற புகையால தனக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாதுன்னு சொல்லி முகத்துல ஒரு மாஸ்க் மாட்டிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த பெட்டியை திறந்து அது எங்க இருந்து வந்துச்சு, அதுக்குள்ள என்ன இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறான். அப்பதான் அந்த பெட்டியோட வெளிப்பக்கத்துல ஒரு வித்தியாசமான அடையாளம் இருக்கு. உடனே அதை போட்டோ எடுத்து தளபதி கிட்ட காட்டி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இதே மாதிரியே ஒரு அடையாளத்தை வரைஞ்சு ஒரு பைத்தியக்காரன் புதிய உலகத்தை பத்தி நிறைய புலம்பி தெளிருக்கான். அப்படியா, யார் அந்த ஆளுன்னு கேட்கும்போது ஒரு வயசான கண்ணாடிக்காரனா முன்னாடி வந்து உட்கார வைக்கிறான். இனிமே இந்த ஆள சயின்டிஸ்ட்னு மைண்ட்ல வச்சுக்கலாம். இப்ப நம்ம ஹீரோ கொண்டு வந்த போட்டோவையும் தான் புக்ல இருக்க ஒரு சின்ன மேப்பையும் ஒன்னா வச்சு பார்க்கும்போது அது 100% மேட்ச் ஆகுது. தம்பி, இதுதான் புதிய உலகத்துக்கு போறதுக்கான உண்மையான மேப், இதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வில்லனோட ஆளுங்களும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, நல்லவேளை உன் கையில இதை மாட்டுச்சு. அப்பதான் ஹீரோவும் தங்கிட்ட இருக்க சின்ன திசை காட்டும் கருவியோட பின்பக்கத்தை திருப்பி பார்க்கும்போது அதுல புதிய உலகம் போட்டிருக்கு. அப்படின்னா ஹீரோவுக்கும் அந்த புதிய உலகத்துக்கும் ஏதோ ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்கு போல, பட் அது என்னன்னு தெளிவா காட்டல. உடனே தளபதியும், யோ சயின்டிஸ்ட், ஏன் நேரத்தை வீணாக்கணும், சீக்கிரமா கிளம்பு, நம்ம உடனே அந்த புதிய உலகத்தை தேடி கண்டுபிடிச்சாக்கணும். பதிலுக்கு சயின்டிஸ்டும், தம்பி நீ நினைக்கிறத விட அந்த இடம் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது, ஏன்னா நம்ம கடந்து போகக்கூடிய பாதையில அமானுஷ்யமான ரொம்ப ஆக்ரோஷமான உயிரினங்கள் இருக்கு. சோ உங்களால மட்டும் தனியா போக முடியாது, நமக்கு ஒரு கடல் கொள்ளையனோட உதவி தேவை, அதுக்கெல்லாம் தகுதியான ஆளு லூப்பா. ஹீரோவுக்கு இந்த பேரை கேட்டதுமே ஷாக்கு. ஒரு நிமிஷம் இரு, சிறைச்சாலை கைதிகள்ல லூப்பாங்கிற ஒரு பொண்ணோட பேரை நான் கேள்விப்பட்டிருக்கேன். சரி, நீ இப்ப மூணு பேருமே நேரா சிறைச்சாலைக்கு வந்து பாக்கும்போது அங்க அந்த லூப்பா இருக்கா, கூடவே இவதான் நம்ம கதையோட ஹீரோயின். நம்மளால பார்த்த அடுத்த நிமிஷமே சர்ற மாதிரியா சண்டை போட ஆரம்பிக்கிறா. எதுக்காகடா என் செல்லுக்குள்ள வந்த, இந்த பாரு நான் உன் கூட சண்டை போட வரல, எனக்கு உங்களோட உதவி தேவை. தோடா, சிறைக்குள்ள அடைக்கிறதும் அடைப்பீங்க, அப்புறம் இப்ப என்கிட்ட வந்து உதவியும் கேப்பீங்களா? இந்த பாரு, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உன்னை சிறையில் அடைச்சு வச்ச ஆளு அது இந்த இடத்தோட தளபதி. ஆனா இப்ப அவனே வேலையை விட்டு போயிட்டான், புதுசா வேலைக்கு வந்திருக்க மீசக்கார தளபதியும் நானும் நல்லவங்க, முக்கியமா உன்னோட ஃபைல்ஸ் எல்லாம் படிச்சு பார்த்தேன், ஏழைப்பாளைய மக்களுக்கு உதவி பண்றதுக்காக தான் நீ பணக்காரங்க கிட்ட இருந்து செல்வங்களை தேடி இருக்க, அதனால நீ பைரேட்ஸ் கூட்டத்துல ஒரு ஆளா இருந்தாலும் கூட நீ ரொம்ப ரொம்ப நல்லவ. நாங்க சொல்றத நீ நம்பினாலும் சரி நம்பாம போனாலும் சரி நாங்க புதிய உலகத்துக்கு போறதுக்கான மேப்ப கண்டுபிடிச்சிட்டோம். ஹீரோயினுக்கு இதை கேட்டதுமே அவ்வளவு சந்தோஷம், ஏன்னா அப்பாவியான மக்கள் இங்க பசி பட்டினியால இறந்து போயிட்டு இருக்காங்க. ஒருவேளை உண்மையாவே அந்த புதிய உலகத்தை
தேடி கண்டுபிடிச்சா அங்க இங்க இருக்கக்கூடிய அப்பாவியான மக்கள் நிம்மதியா வாழ முடியும்ல. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காகவே நம்ம ஹீரோ சொன்ன டீலுக்கு இவ்வளவு சரின்னு சம்மதிக்கிறா. அதுக்கப்புறமா மூணு பேருமே ஹீரோயினோட கப்பலுக்கு வந்துட்டாங்க. ஆனா இங்கதான் ஹீரோயின் நம்ம ஆளுங்களை வளைச்சு பிடிச்சு நான் உங்க கூட வரமாட்டேன் அப்படி இப்படின்னு சண்டை போட ஆரம்பிக்கிறா. வயலுக்கு ஹீரோ சும்மா இருப்பானா? மறைச்சு வச்சிருந்த வெடிகுண்டு எடுத்து இந்த பருமா இப்ப மட்டும் நீ எங்க டீலுக்கு ஒத்துக்கல, இந்த ஒட்டுமொத்த கப்பலையுமே வெடிக்க வச்சிருவேன்னு மொத்த பேர் வயித்துலயும் புளிய கரைக்கிறான். அதுலயும் ஹீரோனுக்கு பக்கத்துல ஒருத்தர் இருக்கான்ல, அவன கேடிப்ப என்ன மைண்ட்ல வச்சுக்கலாம். வெடிகுண்ட பார்த்து பயந்து போன ஹீரோயின் அதுக்கப்புறமா ஹீரோட டீலுக்கு முழுக்க முழுக்க சரின்னு சம்மதிக்கிறா. கூடவே தான் ரத்தத்தை பயன்படுத்தி சத்தியமும் பண்ணிட்டா. பொதுவா இந்த பைரட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி சத்தியம் பண்ணும் போது அவங்க சாகர நிலைமையில கூட அந்த சத்தியத்தை மீற மாட்டாங்களாம். சோ அதனாலயே ஹீரோவுக்கும் ஹீரோயின் மேல முழுக்க முழுக்க நம்பிக்கை வந்தாச்சு. கட் பண்ண அடுத்த சீன்ல சயின்டிஸ்ட் மேப் பார்த்து ரூட் சொல்லிட்டு இருப்பாரு. அப்பதான் சந்தேகத்துல ஹீரோவும் கேப்பான், எங்களோட ஊஜிங் நகரத்துல இதை விட ரொம்ப சூப்பரான கப்பல் இருக்கு, ஆனா இருந்தும் எதுக்காக இந்த பழமையான கப்பலை தேர்ந்தெடுத்த? சிரிச்சுக்கிட்டே ஹீரோயினும், இது சாதாரண மரங்களால உருவாக்கப்பட்ட கப்பல் கிடையாது, காங்காய்னு சொல்லப்படக்கூடிய ரொம்ப விசேஷமான மரம், தண்ணியில எவ்வளவு வருஷம் கிடக்கோ அதுக்கேத்த மாதிரி அதோட பலமும் அதிகமாகும். அப்படி பாக்கும்போது உன்னோட கப்பல் மேல என் கருப்பு கப்பல் லைட்டா இடிச்சா போதும், சுக்குநூறா உடஞ்சு போயிடும், ஏன்னா அந்த அளவுக்கு இதுக்கு பலம் அதிகம். பரவாயில்ல, நீயும் தரமையான ஆள் தான் சொல்லிட்டு கையில ஒரு சின்ன சங்கு எடுத்து ஊதுவா. அது மட்டும் இல்ல, லைட்டா தன்னோட கைகளை அசைச்சதுமே தண்ணிக்குள்ள இருக்க திமிங்கலங்கள் மேல வந்து நம்மளுங்க போயிட்டு இருக்க கப்பலை கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி அதோட வேகத்தை இன்னும் அதிகப்படுத்துது. அட பரவாயில்லையே, உன்னால மீன்களை கூட கட்டுப்படுத்த முடியுமா? எங்க நானும் ட்ரை பண்ணி பாக்குறேன்னு ஹீரோவும் ஹீரோயின் மாதிரியே கைகளை அசைக்கும் போது நினைக்கிறத விட ரொம்ப சீக்கிரமாவே ஹீரோவாலையும் அந்த திமிங்கலத்துல ஒன்ன கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஹீரோயினுக்கு இதை பார்த்து ஒரு பக்கத்துல பொறாமையாவும் இருக்கு, அதே டைம்ல தனக்கு நிகரான ஒருத்தன் தான் கூட இருக்கானேன்னு சந்தோஷமாவும் இருக்கு. ஆனா பாவம் கேடி பையனுக்கு இருக்க ஒரே ஒரு கவலை, எங்க ஒருவேளை தான் இவன் உசார் பண்ணிடுவான் போலன்னு ஹீரோ மேல சம காண்ட்ல இருக்கான். அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா டான்ஸ் ஆடி பாட்டு பாடி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. நேரமும் போக அன்னைக்கு நைட் ஆகுது. ஹீரோ மட்டும் தனியா நின்னுட்டு இருப்பான். அப்பதான் ஹீரோயின் பக்கத்துல வந்து, உண்மையை சொல்ல, நீ எங்கிட்ட இருந்து எதையோ ஒண்ணு மறைக்கிற, உன்னோட தேடல் அந்த புதிய உலகம் மட்டும் கிடையாதுங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆரம்பத்துல அமைதியா இருக்க ஹீரோ அப்பதான் ஒரு சின்ன கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். என்னோட அம்மா அப்பா யாருன்னு இப்ப வரைக்கும் எனக்கு தெரியாது, முதல் முறையா பைரட்ஸ் எல்லாம் கொள்ளையடிச்ச சரக்கு பெட்டிக்குள்ள இருந்துதான் என்னையே கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறமா அவங்க எல்லாருக்குமே நான் ஒரு சில்ல பிள்ளையான, குறிப்பிட்ட வருஷம் நான் அவங்க கூடயே வளர்ந்தேன். ஒரு நாள் என்னோட கையில திரிசூல ஆயுதத்தையும் இந்த திசை காட்டும் கருவியவும் கொடுத்தாங்க. என் உண்மையான குடும்பத்தை தேடி கண்டுபிடிச்சு திரும்ப எங்க கிட்டயே வர சொல்லி வாக்குறுதி வாங்கினாங்க. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் திசை காட்டும் கருவியோட பின்பக்கத்துல இருக்க அந்த புதிய உலகம் எங்க இருக்கு, என் அம்மா அப்பா எங்க இருக்காங்கன்னு தேடிக்கிட்டேதான் இருக்கேன். அதுக்கான பதில் இப்ப வரைக்கும் கிடைக்கல. ஹீரோயினுக்கு இந்த கதையை கேட்டு லைட்டா கஷ்டமா இருக்கு. இப்ப நடக்கிற எல்லாத்தையுமே கேடி பையன் ஒளிஞ்சிருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் தனியா இருக்க நேரம் பார்த்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும்னு சொல்லி பக்கத்துல வருவான். கூடவே லொக்கு லொக்குன்னு இருக்கும் போது கையில ஃபுல்லாவே ரத்தமா இருக்குது. பாவம் ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிட்டா. டேய் உனக்கு என்னடாச்சு? அதுவா, நீ சிறைக்குள்ள அடைக்கப்பட்டப்ப நான் ஒரு முறை உன்னை காப்பாத்துறதுக்காக உள்ள வந்தேன், அப்ப எதிர்பாராத விதமா காவலாளிங்க என்னோட நுரையீரல்ல குத்திட்டாங்க. அன்னையில இருந்து என் வாழ்க்கை அப்பவோ இப்பவோன்னு இழுத்துட்டு இருக்கு. பரவாயில்லையே, பையன் நம்ம மேல இவ்ளோ லவ் வச்சிருக்கானேன்னு ஒரு நிமிஷம் ஹீரோயினே கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிக்கிறா. உடனே கேடி பையனும் இதான் சாக்குன்னு சொல்லிட்டு, என்னோட வாழ்க்கையில நாளைக்கு காலையில இருப்பனோ இல்லையோ, ஆனா ஒண்ணு, நான் சாகிறதா இருந்தா அது உன்னோட மடியில தான் சாகணும். இன்னும் தெளிவா சொல்லணும்னா இன்னைக்கு நைட்டு நீயும் நானும் ஒன்னா இருக்கணும்னு எடக்கு முடக்கா பேசுவான். இங்கதான் ஹீரோயினுக்கே டவுட் வருது. சந்தேகத்துல அவன் மூஞ்சில ஒட்டி இருக்க ரத்தத்தை நோந்து பாக்கும்போது அது வெறும் சாசு. அட நாசமா போனவன, என்னையே ஏமாத்த பாக்குறியான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டா. கூடவே இவங்களோட கப்பல் பயணம் பண்ணாம பாதையிலேயே ஸ்டாப் பண்ண மாதிரியும் தெரியுது. சந்தேகத்துல நேரா ஹீரோ பார்த்து, டேய் என்னாச்சு, ஏன் கப்பலை ஸ்டாப் பண்ணீங்க? உடனே சயின்டிஸ்டும், நாங்க இந்த கப்பலை ஸ்டாப் பண்ணல, ஏதோ ஒரு அதிகப்படியான காந்த புல சக்தி நம்ம கப்பலை இந்த இடத்த விட்டு நகர விடாம தடுத்துருச்சு. என்னோட கணிப்பு சரியா இருந்தா கண்டிப்பா அது ரத்த அரக்கனாதான் இருக்கும். ரத்த அரக்கனா அப்படின்னா என்ன? பொதுவா எந்த இடத்துல காந்த புலத்தோட சக்தி அதிகமா இருக்கோ அந்த இடத்துல கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய அரக்கன் இருக்கான்னு அர்த்தம். அதே மாதிரியே இந்த இடத்துல வாழக்கூடிய ஒரு ராட்சச மீன் தான் நான் சொன்ன ரத்த அரக்கன். இப்படி எல்லாம் பேசிருக்க டைம்லயே தண்ணிக்குள்ள இருந்து ஒரு சிகப்பு நிற வெளிச்சம் தெரியுது. நினைச்சு பார்க்க முடியாத நேரத்துல கப்பலை லெப்ட் ரைட்னு புரட்டி எடுக்குது. ஒரு கட்டத்துல டக்குன்னு ஒரு ஜம்ப் அடிக்கும் பாருங்க, மீனோட மூஞ்ச பாக்குறதுக்கு அவ்வளவு சர்வ லட்சணமா இருக்கு. இப்ப என்னதான் ஹீரோயினோட கப்பல் விசேஷமான மரத்தால உருவாக்கப்படதா இருந்தாலும் கூட அதிகப்படியான தாக்குதல ரொம்ப நேரத்துக்கு தாங்க முடியாது. அதனால இப்போதைக்கு அந்த அரக்க மீனை சாகடிக்கிறது மட்டும்தான் ஒரே ஒரு வழி. சோ முதல்ல உதவிக்காக திமிங்கலங்களை இங்க வர வைக்கலாம் என்ன ஹீரோயினும் தான் சக்தியை பயன்படுத்துவா. ஆனா திமிங்கலங்கள் இந்த ரத்த மீனோட அதிர்வலைகளை கேட்டு திமிங்கலங்கள் உள்ள வரவே பயப்படுது. ரைட்டு, இது வேலைக்காகாதுங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ ஒரு சின்ன பிளான் போடுறான். வேணும்னே தான் கையில இருக்க ஒரு சின்ன பிளார வானத்துல அடிக்க அந்த வெளிச்சத்தை பார்த்து அரக்க மீனும் டக்குன்னு தாவும் பாருங்க, நம்மளாலிதான் சாக்குன்னு சொல்லிட்டு பீரங்கியோட சேர்த்து ஒரு மிகப்பெரிய ஈட்டியை செட் பண்ணி கரெக்டா அந்த மீனோட வாயிலேயே ஒரு குத்து. அப்பாடா, ஒரு வழியாதோட கதையை முடிச்சிட்டு மீன் ஹீரோயின் சந்தோஷப்படுவா. ஆனா அது ரொம்ப நேரத்துக்கு நீடிக்கல, ஏன்னா தண்ணிக்குள்ள விழுந்த அரக்க மீன் மறுபடியும் ஜம்ப் அடிச்சு ஹீரோனை கடிக்கலாமே பாக்கும். நல்லவேளை நம்மளால எப்படியோ அவளை காப்பாத்திருவான். ஆனா எதிர்பாராத விதமா கப்பல்ல வைக்கப்பட்டிருந்த ஒரு கயிறு அந்த மீன் உடம்போட சேர்த்து லாக் ஆயிடும். பிரச்சனை அது மட்டும் கிடையாது, கயிறோட இன்னொரு முனையில நம்ம ஹீரோவோட கால் மாட்டிக்கும். இவனும் தப்பிக்கிறதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணி பாக்குறான், ஆனா முடியும்.
முடியல. இதே டைம்ல கப்பல்ல இருக்க ஹீரோயின் அரக்க மீனை கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் பவரை பயன்படுத்துவா. நினைச்ச மாதிரியே அந்த மீனை திரும்ப கப்பல் கிட்ட கொண்டு வர முடியுது. இருந்தாலும் அது ரொம்ப நேரத்துக்கு நீடிக்கல. ஒரு கட்டத்துல ஹீரோயின் மயங்கி விழ மறுபடியும் அரக்க மீனுக்கு வெறி பிடிச்ச அது இஷ்டத்துக்கு நகர ஆரம்பிக்குது. நேரா கப்பலுக்கு வந்து ஒரு அட்டிய போடலாமே பாக்கும்போது சடனா இந்த மீனால நகரவே முடியல. என்னன்னு புரியாம பின்னாடி திரும்பி பாக்கும்போது நம்ம ஹீரோ இருக்கான் பாத்தீங்களா, அவன் உருவமே பாக்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அதாவது இந்த கடல் கண்ணி மாதிரி அவ்வளவு பெரிய அரக்க மீனையே ரொம்ப அசால்ட்டா கயிற வச்சு இழுத்து பிடிக்கிறான். பதிலுக்கு அது சும்மா இருக்குமா, முதல்ல உன் கதையை முடிக்கிறேன்னு சொல்லிட்டு பக்கத்துல வரும். ஆனா அங்கதான் ட்விஸ்ட், அவ்வளவு பெரிய ராட்சச மீனையே நம்மால ஓங்கி ஒரு குத்து குத்துவான் பாருங்க. ஏர்ல டிராவல் பண்ணிட்டு தொப்புனு கீழே வந்து விழுது. இவ்வளவு பவர் எப்படி ஹீரோவுக்கு வந்துச்சு? இவன் உருவம் ஏன் பாக்குறதுக்கு கடல் கண்ணி மாதிரி இருக்கு? இதுக்கான எந்த ஒரு பதிலுமே நமக்கு தெரியல. அடிச்ச வேகத்துக்கு மீன் சம்பவ இடத்துலயே மட்டையடிச்ச, கூடவே ஹீரோவும் தண்ணிக்குள்ள மயங்கி போயிட்டான். இதை கவனிக்கக்கூடிய கேடி பையன் தான் தண்ணிக்குள்ள இறங்கி நம்ம ஹீரோட உயிரையே காப்பாத்துறான். அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஹீரோவும் கண்ண முழிக்கிறான். அப்பதான் சந்தேகத்துல ஹீரோனு கேப்பா, ஆமா கடலுக்குள்ள என்னாச்சு, எப்படி அந்த அரக்க மீனை நீ ரொம்ப அசால்ட்டாவே தோக்கடிச்ச? இந்த பாருங்கப்பா, நான் சொன்னா நம்ப மாட்டீங்க, ஆனா இதுதான் உண்மை. ஒரு நிமிஷம் தண்ணிக்குள்ள இருக்கும் போது என்னையே அறியாம ஒரு மீனுக்கு இருக்க மாதிரியான சிதல்கள் எனக்கு இருந்துச்சு. கற்பனை கேட்டாத அளவுக்கு எனக்குள்ள அவ்வளவு பலம் வந்துச்சு. அதை வச்சுதான் அந்த ராட்சச மீனையே அடிச்சு நொறுக்குன. ஹீரோயினுக்கும் கேடி பையனுக்கும் இவன் என்ன சொல்ல வரானே புரியல. அப்ப உடனே சயின்டிஸ்ட் உள்ள போந்து, தம்பி ஒரு வழியா உன்னை நான் கண்டுபிடிச்சிட்டேன், இத்தனை விஷயமா உன்னதான் தேடிட்டு இருந்தேன். அப்படின்னா நீங்க தான் என்னோட அப்பாவா? இல்ல இல்ல, ஆனா உங்க அப்பா யாருங்கிறது எனக்கு தெரியும். இங்கதான் ஒரு சின்ன பிளாஷ்பேக், நம்ம ஹீரோ கிட்ட ஒரு சின்ன டிவைஸ் இருக்கும் பாத்தீங்களா, அதை எடுத்து கையில வச்சுக்கிட்டு இத முதல் முறையா உருவாக்குனது நானும் உன்னோட அப்பாவும் தான். பல வருஷங்களுக்கு முன்னாடி நம்மளோட இந்த ஒட்டுமொத்த உலகமும் தண்ணிக்குள்ள மூழ்கிட்டு இருக்குங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு மனிதர்களை தண்ணியிலையும் வாழ வைக்கிற மாதிரி நிறைய ஆராய்ச்சிகளை பண்ணோம். ஆரம்பத்துல இந்த சோதனையை உன்னோட அப்பா சின்ன சின்ன உயிரினங்கள் மேலதான் பயன்படுத்தினாரு. அது மூலமா தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ராட்சச மீனை கூட கடல்ல பாத்திருப்போம். அது எல்லாமே ஆராய்ச்சியோட பின்விளைவு தான். ஆனா அப்பதான் எதிர்பாராத விஷயம் நடந்துச்சு. உங்க அப்பா என்னோட பேச்சையும் மீறி திருட்டுத்தனமா உன்னையே வச்சு நிறைய ஆராய்ச்சிகளை பண்ண ட்ரை பண்ணாரு. உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த நிமிஷமே உன்னை காப்பாத்துறதுக்காக உங்க அப்பாவை அடிச்சு போட்டுட்டு உன்னை தூக்கிட்டு வந்து ஒரு சரக்கு கப்பல்ல வச்சேன். இன்னும் தெளிவா சொல்லணும்னா உன் கையில இருக்க திசை காட்டும் கருவி, அப்புறம் அந்த திருசூல ஆயுதம், இது ரெண்டுத்தையுமே உங்ககிட்ட கொடுத்ததே நான் தான். ஹீரோவுக்கு இந்த கதையெல்லாம் கேட்டு சமஷாக்கு. ஏன்னா தன்னோட அப்பா ஒரு தப்பான விஞ்ஞானிங்கிற விஷயம் தெரிஞ்சு உள்ளுக்குள்ள பயங்கர கோபமாவும் இருக்கான். சரி நடந்தது நடந்து போச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் தெரியாம குழப்பத்துல இருக்க நேரத்துல கரெக்டா கப்பல் மேல இருந்து கையா முயன்னு கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. மேல வந்து பார்த்தா வில்ல பையன் அந்த ஆளுங்களை கூட்டிட்டு வந்து சண்டை போட்டுட்டு இருக்கான். தன்னால முடிஞ்ச வரைக்கும் ஹீரோ ஒரு சில பேரை அடிச்சு தும்சம் பண்ணிட்டு இருக்கான். ஆனா வில்லன் கூட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாதுங்கிறது இவனுக்கு ஏற்கனவே தெரியும். அதனால கிடைக்கிற சின்ன கேப்ல ஒரு படகு மூலமா நம்ம ஹீரோ கேடி பையன் அப்புறம் ஹீரோயின் மூணு பேருமே தாவி குதிக்கிறாங்க. பின்னாடியே சயின்டிஸ்டும் போலாமே பாக்கும்போது வில்லனோட அடையாள ஒருத்தன் சயின்டிஸ்ட தூக்கிட்டான். சந்தேகத்துல கையில இருக்க புக்கை வாங்கி பாக்கும்போது, அட இது புதிய உலகத்துக்கு போறதுக்கான மேப் ஆச்சு, இது எப்படி அவங்க கிட்ட மடிச்சு? பாவம் சயின்டிஸ்டுக்கும் உயிர் பயம் எல்லாம் இருக்கும்ல, அதனால வேற வழி இல்லாம நடந்தது என்ன, இவங்க தேடி போயிட்டு இருக்க புதிய உலகம் இது பத்தி எல்லாத்தையுமே சொல்லிடுவாரு. உடனே வில்லன் பக்கத்துல இருக்க அல்லக்கைய பார்த்து, உடனே பைரட்ஸோட நான்கு மன்னர்களுக்கு செய்தி அனுப்ப, புதிய உலகத்தை தேடி கண்டுபிடிக்கிறத பத்தி உடனே மீட்டிங் போட்டு பேசி ஆகணும். இப்ப இவங்க பேசிட்டு இருக்க எல்லாத்தையுமே கப்பலோட மேல் பகுதியில இருந்து ஒருத்தர் ஒளிஞ்சிருந்து கவனிக்கிற மாதிரி இருக்கு. ஆக்சுவலா அது வேற யாரும் கிடையாது, நம்மளோட மீசக்கார தளபதி தான். வில்லன் கிட்ட மாட்டினா கைமா பண்ணிடுவாங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு பையன் ஒளிஞ்சிருக்கான். அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா படகுல தப்பிச்சு போன நம்மளுங்க வில்லனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி வந்துட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப எந்த திசையில போகணுங்கிற விஷயமே தெரியல. என்ன பண்ண போறோம் தெரியாம குழப்பத்துல இருக்க நேரத்துல தண்ணீரோட மேல் பகுதியில சின்ன சின்ன மிதவைகள் இருக்கு. செக் பண்ணி பாக்கும்போது அந்த வில்லன் எந்த பக்கத்துல போயிட்டு இருக்காங்கிற திசையை கூட யாரோ ஒருத்தர் எழுதி போட்டிருக்காங்க. சோ ஹீரோவுக்கு ரொம்ப தெளிவா தெரியுது, கண்டிப்பா இந்த வேலையை பார்த்தது சயின்டிஸ்டா தான் இருக்கும்னு. அதனால இப்ப அந்த மிதவைகளை ஃபாலோ பண்ணிட்டு பைரட்ஸோட தீவுக்கு வராங்க. இந்த இடம் ஃபுல்லாவே கொள்ளைக்காரங்க மட்டும்தான் இருப்பாங்க. கேடி பையனுக்கு வேற உள்ளுக்குள்ள இருக்க பயம் அதிகமாயிட்டே இருக்கு. அங்க இருக்கக்கூடிய மார்க்கெட்ல நடந்து போயிட்டு இருக்க நேரத்துல வழியில ஒருத்தன் ஒரு சின்ன லேகியத்தை விக்கிறான். ஐயா இந்த லேகியத்தை குடிச்சீங்கன்னா கை கால் வலி, மூட்டு வலி, முதுகு வலின்னு எல்லாமே ஒரு நொடியில போயிடும், அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமான புருடா கதைகளை விட்டு ஒத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோவுக்கு தெரியுது இந்த பைபிள்ல வேற யாரும் கிடையாது, நம்மளோட மீசக்கார தளபதி. திரும்ப இவனை பாத்துட்டுமேன்னு உள்ளுக்குள்ள அவ்வளவு சந்தோஷம். அதுக்கப்புறமா தனியா கூப்பிட்டு, யோ தளபதி உனக்கு என்னையாச்சு, ஓ மீசதான் உன்னோட அழகு, எதுக்கே அதெல்லாம் எடுத்த? அட ஏன்பா நீ வேற, அந்த வில்லன் கப்பலை ஹைஜாக் பண்ணதுமே உயிருக்கு பயந்து நான் ஒரு சின்ன குடுவைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம இந்த பைரட்ஸோட தீவுல இருக்க மக்களுக்கு நான் ஊஜி நகரத்தை சேர்ந்த தளபதினு தெரிய வந்துச்சு, என்ன கூறு போட்டு கொதறி தின்றுவானுங்க, அதுக்கு பயந்துகிட்டு தான் மீசையவும் எடுத்துட்டேன். சரி அதெல்லாம் விட்டுத்தல்ல, நம்மளோட சயின்டிஸ்ட் அவருக்கு என்னாச்சு, முழுக்க முழுக்க அந்த ஆளு வில்லன் கிட்ட மாட்டிக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம புதிய உலகத்துக்கு போறதுக்கான மேப்பும் இப்ப அவங்கிட்ட தான் இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அரசல் பொரசலா ஒரு விஷயத்த கேள்விப்பட்டேன், பைரட்ஸோட மன்னர்களை கூப்பிட்டு வில்லன் ஒரு மீட்டிங் போட்டிருக்கான். ஒருவேளை இவங்க மட்டும் இன்னைக்கு பேசி முடிச்சுட்டானுங்கன்னு வை, ஆயிரக்கணக்கான கொள்ளையர்கள் ஒரே நேரத்துல புதிய உலகத்தை தேடி போவாங்க, அதுக்கப்புறம் அவங்களை சமாளிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமா போயிடும். இங்கதான் நாலு பேருமே ஒரு சின்ன பிளான போட்டு பைரட்ஸோட மன்னர்கள் இருப்பாங்கல்ல அதுல ஒவ்வொருத்தரோட குரூப்லயுமே சந்தேகம் வராத மாதிரி ஒவ்வொரு ஆள் சேர்ந்துப்பாங்க. அதுக்கப்புறமா மீட்டிங்கும் ஆரம்பிக்குது. வில்லன் தான் இந்த கொள்ளைக்கார கூட்டத்துக்கு ராஜா, அதனால தான் பிடிச்சிட்டு
கூட்டிட்டு வந்த சயின்டிஸ்ட பத்தியும் புதிய உலகத்தை பத்தியும் அங்க இருக்க ஆளுங்க கிட்ட சொல்லி சந்தோஷப்படுவான். சடனா நம்மளுங்க நாலு பேரும் உள்ள போந்து அந்த மன்னர்களுக்கு இடையிலேயே சின்ன சண்டையை உருவாக்கிடுவாங்க. ஆளுக்கு ஒரு பக்கத்துல சரமரியா அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே வில்லன் உள்ள போந்து எபாடே சண்டையை ஸ்டாப் பண்ணுங்கடா, நினைக்கிறத விட எல்லாருமே ரொம்ப கோவத்துல இருக்கீங்க, அதனால தண்ணியை போட்டு உங்களோட கோவத்தை தனிச்சுக்கங்க. ஆனா இந்த இடத்துல ஹீரோ ஹீரோயின் அப்புறம் அந்த கேடி பையன் லாஸ்டா தளபதி இந்த நாலு பேருமே சரக்க குடிக்கவே மாட்டாங்க. ஏன்னா அதுல மயக்க மருந்து கலந்துருக்கு. பிளான் போட்ட மாதிரியே எல்லாம் பக்காவா நடக்க மொத்த பேருமே கொஞ்சம் கொஞ்சமா மயங்க ஆரம்பிக்கிறாங்க. இதான் சாக்குன்னு ஹீரோ துப்பாக்கி வச்சு வில்லன் உடம்புலயே ஒரு ஓட்டையை போட்டுட்டு கட்டி வச்சிருந்த சயின்டிஸ்டையும் காப்பாத்திட்டு ஒட்டுமொத்த பேரும் எஸ்கேப் ஆயிட்டானுங்க. திரும்ப கப்பலுக்கு வந்த கேடி பையன் ஹீரோவை தனியா கூப்பிட்டு நான் உங்ககிட்ட ஏற்கனவே இதை பத்தி பேசணும்னு நினைச்சேன். இந்த பேரு ஹீரோயினா நான் முழுசா காதலிக்கிறேன். யோ, அதுக்கு நான் என்னையா பண்ணட்டும்? தோடா, ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்கிற நீ ஹீரோயினுக்கு பின்னாடி சுத்திட்டு இருக்கல, அது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும்டா. எப்பாடே உண்மையான காதல்னா கண்டிப்பா அது உங்ககிட்ட தான் வரும். அஸ்கு புஸ்கு யார ஏமாத்த பாக்குற, ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ, நான் ஹீரோயின் மேல அளவு கடந்த காதல் வச்சிருக்கேன். சொல்ல போனா அவளுக்காக சாக வேண்டிய நிலைமை வந்தா கூட என் உயிரை துச்சமா நினைச்சு நான் அவளுக்கு முன்னாடியே இறந்து போயிடுவேன். பரவாயில்லையே, கேடு பையன் விளையாட்டுத்தனமா இருந்தாலும் கூட ரொம்ப நல்லவனா இருக்கணும்னு சொல்லிட்டு நீயும் நானும் இனிமே சண்டை போட வேணாம். இந்த காதல் விளையாட்டுல ஹீரோயின் யார காதலிக்கணுங்கிற முடிவை அவதான் எடுத்தாக்கணும். இந்த டீலுக்கு உனக்கு ஓகேவா இல்லையா? கேடு பையனுக்கு ஹீரோ சொன்னது சரின்னு தோணுது, அதனால இவனும் இந்த டீலுக்கு ஓகே சொல்லிடுவான். அடுத்த இதே டைம்ல சயின்டிஸ்ட் கப்பல்ல தனியா நின்னுட்டு இருப்பாரு. அப்ப அங்க வந்து ஹீரோயின், எனக்கு ஒண்ணு மட்டும் இப்ப வரைக்கும் புரியவே இல்ல, உங்க மைண்டுக்குள்ள ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கு, ஆனா எதுக்காக அதை எங்க கிட்ட இருந்து மறைக்க பாக்குறீங்க? சிரிச்சுக்கிட்டே சயின்டிஸ்டும், மறைக்கணுங்கிற எந்த ஒரு எண்ணமும் கிடையாது. கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி பாக்குறதுக்கு ஒன்ன மாதிரியே ஒரு அழகான குட்டி குழந்தை எனக்கு இருந்தா, ஆனா பாவம் எதிர்பாராத விதமா ஒரு சின்ன நோயால பாதிக்கப்பட்டு என் கண்ணுக்கு முன்னாடியே இறந்து போயிட்டா. ஹீரோயினுக்கு இதை கேட்டு ரொம்ப கஷ்டமா போடுச்சு. என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு இவ்வளவு உள்ள போயிடுவா. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நீண்ட நேர பயணத்துக்கு அப்புறமா நம்மளுங்க ஒரு சின்ன தீவை கண்டுபிடிக்கிறாங்க. சயின்டிஸ்டோட கையில இருக்க மேப்லயும் இதுக்கு அப்புறமா எந்த ஒரு வழியும் இல்ல. ஒருவேளை நம்ம தேடி வந்த புதிய உலகம் இங்கதான் இருக்கு போலன்னு சொல்லிட்டு கப்பலை விட்டு நேரா கரைக்கு வந்து பாக்கும்போது வழியில ஒரு சில சவப்பெட்டிகள் இருக்கு. தீவோட மைய பகுதியில வேற ஒரு மிகப்பெரிய கோட்டையும் இருக்கு. அட, யார் இதை கட்டிருப்பாங்கன்னு புரியாம உள்ளுக்குள்ள சந்தேகத்தோட கொஞ்சம் கொஞ்சமா கோட்டைக்குள்ள வந்து பாக்கும்போது அந்த இடம் ஃபுல்லாவே எக்கச்சக்கமான ஆராய்ச்சி பண்ணதுக்கான ஒரு சில தடயங்கள் மட்டும்தான் இருக்கு. இங்கதான் ஹீரோவுக்கு டவுட். உடனே சந்தேகத்துல சயின்டிஸ்ட பார்த்து, உண்மையை சொல்ல, நீ எங்கிட்ட எதையோ ஒண்ணு மறைக்கிற. இன்னும் தெளிவா சொல்லணும்னா நாங்க இந்த இடத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்ட ஆளே நீ தான் நினைக்கிறேன். இவ்வளவு நேரமா அமைதியா இருந்த சயின்டிஸ்ட் டக்குன்னு வில்லத்தனமா சிரிக்கிறான். ஆமா, இவ்வளவு நேரமா நான் போட்டு வச்ச திட்டப்படி நான் சொன்ன எல்லாத்தையுமே நம்பி என் கூட இவ்வளவு தூரம் வந்தீங்க. ஆனா பாரு, இடையில அந்த வில்லன் பூந்து என் திட்டத்தையே கலைக்க பார்த்தான். அப்படின்னா எங்களை ஏமாத்திருக்கியா? உன்னை சும்மா விட மாட்டேன்னு ஹீரோ சண்டைக்கு வரும்போது டக்குன்னு பைப்புள்ள அங்க இருக்க ஒரு பட்டனை புடிச்சாமுக்க மேல இருந்து ஒரு மிகப்பெரிய கூண்டு இறங்கி வந்து நம்மளுங்க நாலு பேரையும் லாக் பண்ணிடுச்சு. சரி, உடைக்கலாமேன்னு பார்த்தா கூட முடியல, ஏன்னா அதுல மின்சாரம் பாஞ்சிட்டு இருக்கு. அப்பதான் அந்த சயின்டிஸ்ட் முன்னாடி இருக்க ஒரு தரையை வளர்க்கும் போது அதுல இறந்து போனதா சொல்லப்பட்ட இவனோட குழந்தை இருக்கு பாத்தீங்களா, அந்த பொண்ணு இன்னும் சாகல. சின்ன வயசுல இருந்து இத்தனை வருஷமா பாக்குறதுக்கு என்னமோ கடல் கண்ணி உருவத்துல கண்ணாடி தொட்டுக்குள்ளேயே வாழ்ந்திருக்கா. இங்கதான் சயின்டிஸ்ட் தான் யாரு, எதுக்காக இவ்வளவு பெரிய வேலையை பார்த்தோன்னு எல்லாத்தையுமே கதையா சொல்ல ஆரம்பிக்கிறான். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நானும் உன்னோட அப்பாவும் நிறைய ஆராய்ச்சிகளை பண்ணோம். அந்த நேரத்துலதான் என் குழந்தைக்கு பிறப்பாளுக்கே ஒரு வித்தியாசமான நோய் இருந்துச்சு. கண்டிப்பா கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அவ இறந்து போயிடுவா. சோ அதனால என் பொண்ணை காப்பாத்துறதுக்காக உங்க அப்பாவுக்கே தெரியாம நிறைய ஆராய்ச்சிகளை பண்ண, ஆனா எதிர்பாராத விதமா ஆராய்ச்சியில ஏற்பட்ட ஒரு சின்ன கோளாறால மனித உருவத்துல இருந்த என்னோட பொண்ணு பாக்குறதுக்கு ஒரு கடல் கண்ணி உருவத்துக்கு மாறிட்டா. அந்த நேரத்துல என் பொண்ணு உயிரை காப்பாத்துறதுக்காக உன்னை வச்சு மறுபடியும் ஆராய்ச்சியை பண்ண ஆரம்பிச்சேன். சோ அப்படின்னா இங்கதான் ஒரு விஷயமே புரியுது. ஹீரோ தன்னோட அப்பா கெட்டவன் நினைச்சிருப்பான்ல, அது எல்லாமே சுத்த போய் உண்மையாவே ஹீரோவை வச்சு ஆராய்ச்சி பண்ண ஆளு அது இந்த சயின்டிஸ்ட். நைனாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு சயின்டிஸ்ட சும்மா விட்டுருப்பாரா? அடிச்சு அதே இடத்துல மயங்க வச்சுட்டு ஹீரோவை தூக்கிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிருக்காரு. அதுக்கப்புறமா நானும் குழந்தையா இருந்த உன்ன நிறைய இடத்துல தேட ஆரம்பிச்சேன். ஏன்னா உன் உடம்புக்குள்ள மட்டும்தான் அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்கு. ஆனா உன்னோட கெட்ட நேரம் புதிய உலகத்துக்கு போறதுக்கான மேப்பை என்னால மட்டும்தான் படிக்க முடியும். அதனால உதவி கேட்டு நீயாவே என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்ட. அப்ப முடிவெடுத்தேன், உன்னை மறுபடியும் இந்த தீவுக்கு கொண்டு வரணும். என் பொண்ணு உயிரை காப்பாத்த உன்னோட ஆன்டிபயோட்டிக்ஸ் வேணும்னு முடிவெடுத்தேன். இவ்வளவு கதையை கேட்டதுக்கு அப்புறமா ஹீரோவுக்கு ஒரு பக்கத்துல கோபமாவும் இருக்கு. அதே டைம்ல சயின்டிஸ்ட் இந்த ஒரு தப்ப தவிர மத்தபடி எல்லா நேரத்திலயுமே நம்மளுங்க எல்லார்கிட்டயுமே ஒரு நல்ல அப்பா மாதிரி தான் பழகிருக்காரு. அந்த ஒரே ஒரு காரணத்தாலேயே உங்க பொண்ணுக்காக நீங்க கெட்டவனா மாறணுங்கிற அவசியமே கிடையாது. நானே ஆன்டிபயோட்டிக்ஸ் அவன் பொண்ணுக்கு கொடுக்கறேன், அதுக்கு பதிலா என் நண்பர்கள் யாரையுமே காயப்படுத்த கூடாது. சயின்டிஸ்டுக்கும் இது ஒரு நல்ல டீல்னு தோணுது, அதுக்காக சரின்னு சம்மதிக்கிறான். அதுக்கப்புறமா தான் உடம்புல இருக்க ரத்தத்தை அந்த சயின்டிஸ்ட் பொண்ணுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டு இருப்பாங்க. கரெக்டா அப்போன்னு பார்த்து வில்லாத ஆளுங்களை கூட்டிட்டு வந்துட்டான். சரி, ஹீரோ உள்ள புந்து சண்டை போடலாம்னு பார்த்தா இவன் தான் ரத்தம் கொடுத்துட்டு இருக்கானே, அதனால இப்போதைக்கு இவனால சண்டை போட முடியாது. நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு மீதி இருக்க கேடி பையனும் ஹீரோயினும் உள்ள போந்து வர்ற எதிரிகளை பாரபட்சமே பார்க்காம சங்கரத்து விட்டுருவானுங்க. அப்ப ஒரு கிடத்துல ஹீரோயின் அசந்த நேரம் பார்த்து கத்திய வச்சு குத்தலாமேன்னு பக்கத்துல வருவானுங்க. கேடி பையன் இதை பார்த்து சும்மா இருப்பானா? ஓடி வந்து அந்த கத்தி குத்த இவன் வாங்கிப்பான். இதான் சாக்குன்னு வில்லன் உள்ள போந்து நம்ம ஹீரோயினையும் கேடி பையனையும் அடிச்சு அதே இடத்துல மயங்க வச்சுட்டான். பாவம் தளபதியாலையுமே எதுவும் பண்ண முடியல. அதுக்கப்புறமா லாஸ்டா ஹீரோவோட கதையை முடிக்கலாமேன்னு பக்கத்துல வரும்போது நம்மளால வெற்றிகரமா அந்த சயின்டிஸ்டோட பொண்ணுக்கு தரத்தை தானமா
சந்தோஷமா கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் என்ன, கையில இருந்த டியூப புடுங்கி போட்டுட்டு திரிசூல ஆயுதத்தை பயன்படுத்தி சர மாதிரியா சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஆரம்பத்துல என்னமோ வில்லன் எல்லா தாக்குதலையுமே சமாளிப்பான், ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல கரெக்டா ஹீரோ வயித்துலயே ஒரு குத்து. இதுக்கடையில கீழே விழுந்த தளபதி ஹீரோயின் கேடி பையன் மூணு பேருமே எழுந்து வில்லனுக்கு எதிராக நிப்பாங்க. பையன் சும்மா இருப்பானா, அடியாளுங்க வேற கூட இல்ல, அதனால தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு பாதிலேயே அந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆயிட்டான். இதுக்கடையில சயின்டிஸ்டோட பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அவ உடம்புக்குள்ள ஆன்டிபயோட்டிக்ஸ் போனதால திரும்ப அவளுக்கு நல்லபடியா உயிரும் வந்துருச்சு, அவ உடம்புல இருந்த நோயும் குணமாயிடுச்சு. உடனே சயின்டிஸ்ட் பக்கத்துல வந்து, என்ன மன்னிச்சிருப்பா, என் பொண்ணோட உயிரை காப்பாத்துறதுக்காக மட்டும்தான் நான் இவ்வளவு பெரிய தப்பான வேலையை பார்த்தேன், பரவாயில்ல விடுங்க, நானும் ஒரு அப்பாவா இருந்தா கண்டிப்பா என் பொண்ணு உயிரை காப்பாத்த எந்த எல்லைக்கு வேணாலும் போக தயாரா இருந்திருப்பேன். அப்பாடா, ஒரு வழியா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சாச்சுன்னு பெருமூச்சு விடும்போது டக்குன்னு கேடி பையன் தொப்புனு கீழே விழுவான், கூடவே ரத்த ரத்தமா வாந்தி எடுக்கிறான். ஒரு நிமிஷம் நம்ம ஆளுங்களுக்கு இதை பார்த்து அல்ல இல்ல. உடனே கேடி பொண்ணு பக்கத்துல வந்து, டே வேணாண்டா, மறுபடியும் என்கிட்ட நடிக்காத, உனக்கு எதுவும் ஆகல அப்படி இப்படின்னு பேசும்போது பையன் நெஞ்ச புடிச்சிட்டு உட்கார்றான். செக் பண்ணி பாக்கும்போது இதயத்துக்கு பக்கத்துல காயம் ஏற்பட்டு இருக்கு, ரத்தப்போக்கு வேற அதிகமா இருக்கு. அப்ப உடனே கேடி பையனை பாருங்களேன், நான் உங்ககிட்ட எத்தனையோ முறை எனக்குள்ள இருக்க காதலை வெளிப்படுத்த பாத்திருக்கேன், ஆனா எல்லா நேரத்திலயுமே நான் சொன்னதை விளையாட்டா மட்டும் தான் நீ பாத்திருக்க, ஆனா இப்ப உனக்கு ஒரு ஆபத்துன்னு வரும்போது உன்னை காப்பாத்த என் உயிரையே கொடுத்திருக்கேன், என்னோட காதல் உண்மன் புரிய வைக்க இதை விட ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்காது, என்ன மன்னிச்சிடு, எல்லா நேரத்திலயுமே நீ என் கூட இரு, என்னை விட்டு போகாதன்னு செல்லமா திட்டாலும் சரி கோவமா கத்தினாலும் சரி அப்ப எல்லாமே நான் உன் கூட தான் இருந்திருக்கேன், ஆனா இப்ப நீ சொல்ற எதையும் என்னால கேட்க முடியல, அதுக்கு என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு பாவம் அதே இடத்துல இறந்து போயிட்டான். தம்மேல கேடி பையன் இவ்வளவு காதல் வச்சிருக்க விஷயம் தெரிஞ்சு ஹீரோனால வேதனை தாங்க முடியல, அதே இடத்துல கட்டி பிடிச்சுக்கிட்டு ஓ நழுறா. அதுக்கப்புறமா இறந்து போன கேடி பையன் உடம்ப முறையா அடக்கம் பண்ணிட்டு ஹீரோ தான் அப்பாவோட லேபுக்கு வந்திருக்கான். அங்க ஒரு சின்ன வித்தியாசமான புக் இருக்கு. சந்தேகத்துல ஒவ்வொரு பக்கத்தையும் திருப்பி பார்க்கும்போது அதுல ஒரே ஒரு பேஜ் மட்டும் சுத்த வெள்ளையா இருக்குது, பார்க்க வேற ரொம்ப வித்தியாசமா இருக்கு. சந்தேகத்துல ஒரு சின்ன கறி எடுத்து அந்த பேப்பர்ல தேய்க்கும் போது ரொம்பவே ரகசியமா பாதுகாக்கப்பட்ட ஒரு மேப் தெரியுது. கூடவே அதோட அடிப்பக்கத்துல புதிய உலகம் எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா புதிய உலகம் இருக்கிறது உண்மை. ஒருவேளை தன்னோட அப்பாவும் அங்கதான் இருப்பாருங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா மேப் எடுத்துக்கிட்டு நம்ம ஆளுங்க அந்த புதிய உலகத்தை தேடி கிளம்புற மாதிரி காட்டி அப்படியே இந்த இடத்துல படத்தை முடிக்கிறாங்க. நான் சொன்ன இந்த கதை தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சரி ஓகே, அடுத்த ஒரு சூப்பரான தரமான படத்தோட வரங்க. பை பை.